அன்பார்ந்த மாணவர்களே மாணவிகளை பெற்றோர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று வள்ளுவெருமானுடைய திருக்குறள் மருந்து தொண்ணூற்றி ஐந்தாவது அதிகாரம் வை பற்றி என்ன சொல்லியிருக்கிறார் வல்லுவெருமான் இன்றைக்கி மெடிசன் டேப்லட் எல்லாம் சொல்லுகிறாங்க ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வள்ளுவ பெருமான் மருந்து என்ற ஒரு அதிகாரத்தை படைத்து பத்து குரலை எழுதியிருக்கிறார் மருத்துவத்தை பற்றி வள்ளுவபெருமான் என்ன சொல்லியிருக்கிறார் இன்றைய கொரோனா காலகட்டத்தில் பலவிதமான நோய்கள் மனித உடம்புக்கு வந்து கொண்டே இருக்கின்றன இதை எப்படி நாம் மைண்டன் செய்வது ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முன் வள்ளுவபெருமான் மருந்து பற்றி ஒரு அதிகாரத்தை எழுதி பத்து குரலையும் எழுதி என்ன சொல்லியிருக்கிறார் என்று இன்று பார்ப்போம் சற்று விரிவாக பார்ப்போம் அதாவது மருந்து என்பதில் நோய் பிணி ரெண்டு ரெண்டு வகைப்படும் முதலில் நோய் என்றால் ஒரு மனிதனுக்கு இப்போ சாதாரணமாக ஒரு ஜுரம் வருகுது அந்த ஜுரம் வந்துச்சுன்னா ஆஸ்பத்திரியில் போய் பார்க்குறீங்க அல்லது சுத்த வைத்தியம் பண்ணுறீங்க அல்லது நாட்டு வைத்தியம் ஏதோ ஒன்று பண்ணுறீங்க அந்த நோய் குணமாயிடும் இதற்கு பெயர் நோய் இரண்டாவது பிணி பினி என்றால் என்ன அதாவது காலங்காலமாகவே ஒருத்தனுக்கு அந்த நோய் தீரவே தராது எந்த ஆஸ்பத்திரிக்கு போனாலும் தெரியாது தீராது இதற்கு பேர் பிணி எப்போதுமே அந்த நோய் இருந்து கொண்டே இருக்கும் நோய் என்பது மருந்து சாப்பிட்டால் தீர்ந்து விடுவது நோய் பினி என்பது தீராத வியாதி சில பேர் சொல்கிறாங்கல்ல தமிழில் அவனுக்கு எப்போதுமே அப்படி தாய்யா தீராத வியாதியா அது பிணி அது வந்தால் சாமானியமாக போகாது சுமார் பத்து பதினஞ்சு வருஷம் இருக்கு இதற்கு பேர் பிணி நோய் பிணி ரெண்டு சரி வல்லுவெருமான் என்ன சொல்லுகிறார் மருந்தை பற்றி அதாவது முதல் குரலை பார்ப்போம் மருந்துவை பற்றி அதிகாரத்தில் மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழிமுதலார் எண்ணிய மூன்று அதாவது அதாவது மூணு விதமாக பிரிக்கிறார் ஆரம்ப காலத்திலே இந்த மாதிரியே எம்பிபிஎஸ் டாக்டர்லாம் கிடையாது நாட்டு வைத்தியர்கள் தான் இருந்தார்கள் அவர்கள் அதாவது மருந்து பொருட்களை அதாவது தாவரம் போன்ற மருந்து பொருட்களை அந்த காலத்தில் பயன்படுத்தி வந்தார்கள் அதாவது நாடி வைத்தியம் என்று அதற்கு பெயர் நாடி வைத்தியம் என்றால் என்ன ஒரு இப்போ நம்ம டாக்டர்கிட்ட போனோம்னா கையை கொடு முதல்ல பார்ப்பாங்க அப்படி கையை பிடிச்சி பல்சை பார்ப்பாங்க அதனுடைய துடிப்பு அளவு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு தான் நம்மளுக்கு மருந்து கொடுக்குறாங்க ஜுரமாக காய்ச்சலாக தலைவலியாக அதுக்கு மருந்து கொடுக்குறாங்க இதைத்தான் நாடி வைத்தியம் அது மூன்று வைத்தியம் வெள்ளபுரமானும் பேசிக்லேன்றே போகிறார் மெடிசனை பற்றி தற்போது ஒரு காலகட்டத்தில் அண்ணன் பயம் தான் மெடிசனை பற்றி ஜலதோஷத்துக்கு இது மருந்து எழுதியிருக்கிறாரா அப்படின்னு கேட்டான் முதலில் மருந்து என்றால் என்ன மருத்துவம் என்றால் என்ன அதை தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த காலத்தில் எம்பிபிஎஸ் புக்கு இருந்தால் படித்தார் பெருமான் ஆனால் மருந்தை பற்றி ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முன் பெருமான் இவ்வளவு விஷயங்கள் கூறியிருக்கிறார் என்றால் அது கடவுள் புலவர் என்பதற்கு இது ஒரு உதாரணம் அதாவது வாதம் பித்தம் சிலேப்பம் வாதம் என்றால் வாயு பித்தம் என்றால் நெருப்பு சிலேப்பம் என்றால் நீர் வாத நாடி சிலப்ப நாடி மூன்று பிரிவாக பெரும் பிரிவாக பிரித்தார் இதுதான் கொள்கைன்னு சொல்ல ஆரம்பிக்கிறார் அதாவது ஏன் வாதம் பித்தம் சிலப்பம் அப்படின்னு வச்சாங்கன்னா இந்த மனித உடம்பு பஞ்சபூதங்களால் உருவானது பஞ்சபூதங்களின் கலவை தான் மனித உருவம் ஒன்றும் இல்லை சார் ஒரு மாங்கொட்டையை மறைக்கப்பட்டால் மாங்கன்று தான் வளருது இந்த பஞ்சபூதங்களின் கலவையினால் தோற்றுவிக்கப்பட்டவன் தான் மனிதன் இன்றைக்கி சொல்கிறோமே மே டாக்டர் படித்து பிடிச்ச வெப்பம் ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிறாம அதைத்தான் சொன்னாங்க வாதம் வாதம்னால் வாயு நம்ம ஏற்கனவே தத்துவங்கள் ரீதியான விஷயங்களில் முப்பத்தஞ்சு கருவிகள் வேலை செய்து உடம்புலன்னு நான் சொல்லியிருப்பேன் அதாவது அறிவுக்கருவிகளைந்து செயற்கரைகள் கலைந்து வாயுக்கள் பார்த்துன்னு சொல்லியிருப்பேன் வாயுக்கள்னா பிராணவாயு முதல்ல அபான வாயு உதான வாயு இந்த மாதிரி பத்து வாயுக்கள் மனிதன் உடம்பில் இயங்குகின்றன இதைத்தான் வாதான் வாத நாடி முதல்ல அதுக்கு தான் நான் அடிக்கடி இந்த தத்துவங்களை பற்றியும் திருக்குறள் உரைப்பாளையத்தை பற்றியும் நிறைய பேசிக்கிட்டே இருப்பேன் விஷயம்லாம் சொல்லிவிட்டு இதை சொன்னால் தான் உங்களுக்கு கொஞ்சம் புரியும் வாத நாடி அப்படின்னாங்க அதாவது அந்த காலத்தில் நாட்டு வைத்தியர்கள் உடம்பு சரியில்லைன்னு அழைச்சிட்டு போனால் என்ன செய்வாங்கன்னா அப்படி கையை பிடிச்சி பார்ப்பாங்க கையை பிடிச்சி பார்த்துட்டு வாயுக்கள் வேலை எந்த அளவுக்கு அவங்க வாய் பல் சுரமே பல்சு பிடிச்சி பார்த்து சொல்கிறாங்களே அந்த மாதிரி வாயுக்களின் அளவு எவ்வளவு இருக்கிறது என்று உணர்ந்தார்கள் நாட்டு வைத்தியர்கள் சுத்தாந்திய சித்த வைத்தியர்கள் அதாவது கையை பாட்டு அவனுக்கு உடம்புல வாயினுடைய வேகம் எந்த அளவுக்கு இருக்கிறது அடுத்தது பித்தம் ஹீட்டு பாடி பா உடம்புல வெப்பமே இல்லைன்னு வச்சுங்க ஜில்லுன்னு ஆயிட்டு உடம்பே ஜில்லுன்னு ஆகிட்டு அப்படின்னு சொன்னோமே இதை தான் வந்து பித்தம் அடுத்தது பித்தத்தை பிடிச்சி பார்ப்பாங்க அடுத்தது சிலப்பம் நீர் அதுதான் வாதம் பித்தம் சிலப்பம் வாதம்னால் வாயு பித்தம்னா நெருப்பு சிலைப்பம்னா நீர் இந்த மூன்று நான் தான் சொன்னேன்ன பஞ்சபூதங்களின் அடிப்படையில் கலவையில் தான் பிறந்தவன் மனிதன் அப்போ வாய் வாயு சொல்லியாச்சு நீர் சொல்லியாச்சு நெருப்பு சொல்லியாச்சு ஆகாயம் பூமி எங்கே கேட்கலாம் எல்லோரும் எல்லோரும் எல்லாம் சொல்கிறாங்கிறதுக்காக நான் சொல்கிறதுக்காக ஒத்துக்க முடியாது கேட்கலாம் அதாவது பூமியிலே தான் நான் வாழ்கிறோம் காற்றைத்தான் நான் சுவாசிக்கிறோம் ா இதனால் மனிதனுக்கு பாதிப்பு கிடையாது மற்ற மூன்றுகளெல்லாம் பாதிப்பு உண்டு வாயுக்கள் பித்தம் நெருப்பு வெப்பம் நீர் இதனால் பாதிப்பு உண்டு இது தான் வாத நாடி பித்த நாடி நாடி இந்த மூன்றையும் பழைய நாட்டு வைத்தியர்கள் பார்ப்பார்கள் ரைட்டு ஒப்புரலுக்கு வரும் இந்த பார்த்து தான் மருந்து கொடுப்பார்கள் வலுவெருமான என்ன சொல்கிறார்கள் மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழிமுதலை எண்ணிய மூன்று இதை ஏன் பார்க்குறாங்க வாதம் பித்தம் சிலப்பம் முதல்ல பார்க்குறாங்க வல்லோபுரமான் என்ன சொல்கிறார்னா மிகினும் குறையினும் உணவு செயல்களும் ஒருவன் பகுதிக்கு ஓத்த அளவின் அன்றி அதனின் மிகுமாயினும் குறைமாயினும் நூலோறு வழிமுதலாக எண்ணிய மூன்று நோய் செய்யும் ஆயுள் வேகமுடையதால் வாதம் முதலாக எண்ணப்பட்ட மூன்று நோயும் அவனுக்கு துன்பம் செய்யும் அதாவது அதாவது பரிமேலர்கள் உரைப்பேரத்தை படித்தா யாருக்குமே புரியாது எனக்கே புரியாது ஒரு செய்திக்கு சொல்கிறேன் மிகுனும் குறையினும் நோய் செய்யும் நூலோ வழிமுதலா வழிமுதலர் எண்ணிய மூன்று ஒன்றும் இல்லை சார் ஏன் நோய் வர்றதுன்னு ஃபஸ்ட்டு சொல்கிறார் அதாவது மருந்தை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம மருந்தை கண்டுபிடிக்கிறான் டாக்டர் எப்படி கண்டுபிடிக்கிற முன்னாடி வல்லுவர்மான் இந்த நோய் முதல்ல ஏன் வருகிறது இதை பற்றி தான் பேசணும்னா அப்போ தான் ஃபேஸ்புக்கில் எனக்கு இந்த இனிசு அவார்டு கொடுத்துருந்தாங்க ஏற்கனவே ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடியே பேசினது இந்த நோய் ஏன் வருகிறது மிகினும் குறையினும் அப்படிம்பார் ஒன்றும் இல்லை நம்ம சாப்பிட்றோம் சார் மூணு வேலை சாப்பிட்றோம் ஒரு மனிதன் சாப்பிடும்போது வடமுகாக்கினின் கடலுக்கு கீழே ஒரு பெரிய அக்கினி இருக்குது நெருப்பு குழம்பு முன்னாடியே கண்டுபிடிச்சோம் மஹ்மா என்ற வாயு குளம் சொல்லணு அதனுடைய சுழற்சியின் காரணமாக தான் பூமிக்கு உருவாயிட்டு மற்ற கிரகங்கள் உருவாயின என்று விஞ்ஞானிகள் சொல்லியது இன்றைக்கும் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி சுனாமி வந்தது இந்தோனேஷியாவில் கடலுக்கு கீழே கொ பாறைகள் கொந்தளித்து வே எரிமலையாக சுதறினோன்னா தான் கடலுக்கு மேலே வந்தோன்னே கடல் அலை சீற்றம் வந்து நம்மளுக்கு அது பேர் சுனாமி அது ஜப்பான் மொழி தமிழ் மொழியெல்லாம் கிடையாது சுனாமின்னு பேர் சுனாமிங்கிற வார்த்தையே தமிழில் கிடையாது என்கொயரி பண்ணும்போது சுனா ஜப்பான்காரங்க சொன்னானுங்க அதுக்கு பேர் சுனாமின்னு அவனும் கூப்பிடுன்னு அந்த மாதிரி மிகப்பெரிய அலை அப்படின்னு அர்த்தம் அந்த அலைக்கு பேர் சுனாமி அது சுனாமின்னா பேராச்சு அதே மாதிரி கடலுக்கு அடியில் வடமுகாக்கினின்னு ஒரு பெரிய எரிமலை சொல்கிறோம்ல பூமிக்கு கீழே எரிமலை எல்லா இடத்துலையும் அந்த வடமுகாக்கினி ஒன்று பூமிக்கு அடியில் இருக்கிறது மாதிரி அதுதான் வாதம் பித்தம் சிலைப்பணம் பித்தன்னா நெருப்பு மனித உடம்புலையும் வட முகம் உட அது பேர் மலர் வயிற்றுக்குள்ளேயும் ஒரு அக்கினி இருக்குது நெருப்பு உதரா உதராக்கினின்னு பேர் உதராக்கினின்னு மனித உடம்புக்குள்ளேயும் ஒரு அக்கினி இருக்குது எப்படி உனக்கு தெரியும் உதராக்கினி அப்படின்னு இருக்குன்னு சைவ சித்தாந்தன்னு சொல்லி வேணும் ஒன்றும் இல்லை நம்ம சாப்பிட்றோம் சார் ஒரு உருளைக்கிழங்க வேக வைக்கிறோம் அரை மணி நேரம் ஹீட் பண்ணோம்னா வெந்து போயிடுது வெந்து போனோம்னா நான் சாப்பிட்றோம் உருளைக்கெழங்காக தான் நான் சாப்பிட்றோம் எப்படி மக்கானாலும் அது மலமாக போகுது அதை யாரும் போட்டு மாவு மாதிரி அசைச்சாங்களா இல்லை அதுதான் உதராக்கினி அப்படிங்கிறாரு அக் கினி மூலியமா அதை கொதிக்க நிலைமை இந்த உஷ்ணம் சொல்கிறோமே அது கொதித்து 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 மாவாக போய் பிறகு மக்கியானாலும் மலமாக போயிடும் வயிற்றுலையும் ஒரு உதராக்கினு ஒன்று இருக்குது சரி இப்போ ஒரு மனுஷன் சாப்பிட்றான் அதாவது மிகினும் குகினும் ஏன் நோய் வருது முதல்லங்கிறாரு வள்ளுவருமா மிகினும் குறையினும் அதாவது இப்போ ஒரு மனிதனுக்கு சராசரி மனிதன் மூணு மணி நேரம் ஒருத்தர் சாப்பிட்டா மூணு வேலையும் சாப்பிட்ணும் ஆதி காலத்துலேயே ரெண்டு வேலை தான் சாப்பிட்டாரு காலையில் நல்லா கஞ்சி கம்பங்கூழ் எல்லாம் சாப்பிட்டு வேலைக்கு போவாங்க திருப்பி நைட்டு வந்து இரவு வந்து சமைச்சி அவங்க எல்லாம் உடல்லாம் உழைச்சி கஷ்டப்பட்டு உழைச்சி வந்தோன்னா உடம்புல உள்ள சத்தெல்லாம் குறைஞ்சிடுது நைட்டு வந்து திருப்பி சமைச்சி சாப்பிடுவாங்க ஏதோ இப்போ மனிதன் மூன்று வேலையும் சாப்பிடுக்கிறான் காலை மதியம் இரவு மூணு வேலை புரியுங்களா மிகினும் குறையும் அடைகிறார் அதுக்கு தான் சொல்ல வரேன் மிகுனும் குறையும்னா இப்போ நம்ம நல்லா சாப்பிட்றோம் காலையில் ஒரு பத்து இட்லி சாப்பிட்றதா வச்சுக்குவோம் வயிறு ஃபுல்லாக இருக்குது போய் ஏதாச்சும் வேலை செய்யணும் உடம்பு அந்த புதராக்கின்னு அதை மாவாக்குறது மாதிரி எப்படி கொக்கோவில் வச்சு வைக்கிறோமோ அந்த மாதிரி ஏதோ வேலை செஞ்சோம்னா உடம்பு ஜீரணம் ஆகிடும் அப்போ நோய் வராது அடுத்த மூணு மணி நேரம் கழித்து தான் அவன் சாப்பிடும் இவன் என்ன அப்படி நோய் வர்றதுக்கு தான் நான் அவங்க தான் சொல்கிறேன் இவன் காலையில் பத்து இட்லியாக சாப்பிடுவான் போய் ஏசி பிள்ளை உட்காந்துக்குவான் அது ஆகாது உடல் உழைப்பு இருக்காது அப்படிங்களா உடல் உழைப்பு இல்லாமல் இருப்பான் மத்தியானம் ஒரு மணிக்கு வீட்டில் என்னம்மா செஞ்சு கொடுக்குறீங்க பிரியாணி செஞ்சு அனுப்புகிறாங்கம்மா பார்ப்பான் பசி இல்லாமல் இருந்தாலும் அதை சாப்பிடுவோம் இந்த உதராக்கினை அங்கிற அக்கினை என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா செரிமானம் ஆகாது செரிமானம் ஆகாமலேயே மறுபடியும் சாக்கும் சாப்பிடலாம் ஃபுல்லாக சாப்பிடுட்டு சாயந்தரம் நாலு மணிக்கு என்ன சொல்லுவோம் வயிறே ஒன்றும் செரிமானம் ஆகலை நோய் ஏன் வருதுங்கிறதுக்கு தான் வில அதாவது செரிமானம் ஆனத்துக்கு பிறகு தான் சாப்பிடணுங்கிறார் வலுவான் ஒரு பொருளை சாப்பிட மிகுனும் குறையும் நீ ஒரு காலையில் சாப்பிட்றியா அது உனக்கு செருமானம் ஆகிட்டா அது நல்லா தெரியும் மனித உடம்புக்கு நன்றாக தெரியும் எப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா வேலை இருக்க மத்தியானம் சொல்லுவாங்க மத்தியானம் ஒன்றாக ஆயிடுனா பசிக்குது என்னான்னு தெரியல காலைல சாப்பிட்டு தான் வந்து பசிக்குதுமா ஏன்னா உடலில் அந்த உழைப்பா அந்த ரொம்ப உழைச்சிருப்பான் அதனால் அந்த பசி எடுத்துரும் அப்படி பசி எடுத்த தான் நீ சாப்பிடணும் ஒரு பொருளை சாப்பிட்டீங்கன்னா அது பசி எடுத்ததுக்கு பிறகு தான் நீ சாப்பிடும் ரைட்டு சரி செரிமான ஆனத்துக்கு பிறகு சாப்பிட்டீங்கன்னா நோய் வராது ரைட்டு இப்போ நைட்டில் போகிறேன் காலையில் சாப்பிட்றல மத்தியானம் சாப்பிட்றேன் நைட்டு சாப்பிடும்போது இன்னென்னவற்றை தான் சாப்பிடணும் இரவு நேரத்தில் நம்ம படுத்து தூங்க போகிறோம் வேலை செய்ய போகிறது கிடையாது இன்னென்னவற்றை தான் சாப்பிட வேண்டும் செரிமானம் ஆகக்கூடிய பொருள் நைட்டில் போய் ஒரு மட்டனை எடுத்து ஒரு அரை கிலோ படுத்து தூங்க எந்த வேலையும் செய்ய மாட்டான் சட்டனும் செரிமானம் ஆகாது அவனுக்கு வியாதி வரக்கூடிய வாய்ப்பு உண்டு நான் சொல்லப்படுறீங்களா இரவுல இந்த நேரம் எதை எந்தெந்த நேரத்துக்கு ஏற்ப அவன் சாப்பிட்ணும் முதல்ல இப்போ காலையில் ஒருத்தன் வேலைக்கு போகிறான் அப்படின்னா ஒரு பெரிய லோடு லோடுமே நல்லது சுவைத்த குந்தாலை கூலி வேலையோ ஏதோ ஒரு வேலை செய்ய போகிறான்னா அவன் அந்த தாங்கிறதுக்கு ஒரு மணி வரைக்கும் வேலை செஞ்சால் அவனுக்கு பசி எடுக்கிறது தாங்குகிற அளவுக்கு கூடிய சாப்பாடு உணவு நல்ல உணவு சத்து உள்ள உணவாக அவன் சாப்பிடணும் முதல்ல புரியுங்களா அதே போல் நாக்குக்கு சுவையாக இருக்கிறது அதிகமாக அதிகமாகவும் சாப்பிடக்கூடாது நிறைய விஷயங்கள் இருக்குது சார் அதாவது ஒரு சுவையாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக எனக்கு இன்றைக்கி காலையில் இட்லி சரி ஓகே இட்லி வேண்டாம் மட்டன் கொம்ப வச்சா மட்டனை போட்டு தின்னு காலையிலேயே அது செரிமானம் ஆகாது இழப்பு செஞ்சால் கொஞ்சம் சரிமா ஆகும் இழப்பு இல்லைன்னா செரிமானம் ஆகாது மட்டன் சிக்கன்லாம் சாப்பிட்டா குறைஞ்ச நாலஞ்சு மணி நேரம் அவன் செரிமா இவன் சாப்பிட்டு போய் ஆஃபீஸில் உட்காந்துருந்தானா செரிமானமே ஆகாது இதுதான் அவர் சொல்கிறார் குறையினும் எகையினும் பார் உனக்கு மனசுக்கு உடம்பு பசிக்க ஆரம்பிச்சா அப்புறம் சாப்பிடு இல்லை வயிறு போதும் இந்தளவுக்கு சாப்பிட்டோன்னா போதும் அதோடு நிப்பாட்டிடு இந்த மாதிரி சிப்பாட்டின்னா முதல்ல நோய் வராது இப்போ நான் வேலைக்கு போகிறேன் காலையில் கிளம்பிட்டேன் வீட்டில் டிஃபன் சாப்பிட்டேன் இட்லி சாப்பிட்டேன் அங்கேருந்து போவோம் போகும்போது ஒரு ஹோட்டல் நல்ல ஹோட்டல் இருக்கும் அங்கே சொல்லுவான் ஏய் நல்லா மசாலா வடை போட்டிருக்காண்டா சூப்பராக வா நல்லா பச்சி போட்டிருக்கான் வா ஆளுக்கு நாள் பஜ்ஜி சாப்பிட்டுப்போம் அப்படிமா அது எண்ணெய் பலகாரம் ஜீரணம் ஒத்துக்காது எதுக்கு சொல்ல வரேன்னா நீ சாப்பிட்டியா அவன் வயிறு திருப்தி ஆகிட்டா போதும் அப்படின்னு நினைச்சியா அதோடு நிப்பாட்டிக்க அதுக்கு பிறகு மறுபடியும் போய் சாப்பிடாத அந்த மாதிரி சாப்பிட்டா நோய்கள் வரும் இன்னும் ஒரு பதினாலு நிமிஷம் ஆகிடுச்சார் நான் பேசிக்கே போகவே இல்லை அடிப்படையே நம்ம மருத்துவத்துக்குள்ளே போல் சரி வள்ளுவரமான உலகத்தில் ஒரு முதல் கு குரல் தான் இது மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழிமுதலார் எண்ணிய மூன்று இந்த முதல் குரலுக்கு அவ்வளோ வழக்கம் இன்னும் ஒம்பது குரல்கள் இருக்கார் மருத்துவத்தை பற்றி சரி அடுத்த குரலுக்கு போகும்போ மருந்தென வேண்டாம் யாக்கைக்கு அருந்தியது அற்ற போற்றி உணையும் அதை தான் சொன்னாங்க அதாவது ஒரு மருந்தே உனக்கு வேண்டாம் நீ வேலை வரைக்கும் கரெக்டாக சாப்பிட்டீங்கன்னா அதே மருந்தாகும் நீ சாப்பிட்ற உணவே மருந்தாகும் அது வேலைக்கு தேவையற்ற உணவை உன் நாக்கு சுவைக்கிறது என்பதற்காக தேவையற்ற உணவையும் அதிகமாக உண்ணக்கூடாது மிகினும் குறையினும் நிறையா சாப்பிட்டாலும் உனக்கு வியாதி வந்துடும் குறைவாக சாப்பிட்டாலும் உழைப்புக்கு ஏற்ற குறைவாக சாப்பிட்டாலும் நோய் வரும் இன்னொன்று சுற்றுலாசாரம் இல்லையா நெய்யும் நெய்யையும் தேனையும் சம பங்கு உண்டால் ஒருவன் நஞ்சாக மாறிவிடும் தேன் சுவையாக தான் இருக்குது தேனை அதிகமாக குடிக்கக்கூடாது ஒரு அளவு ஒரு நூறு மில்லி தேனையும் நூறு மில்லி நெய்யையும் ஒன்றா சாப்பிட்டா அது பாய்ச்சும் விசனமாக மாறிடுமா வல்லுவரமாக ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முடியிருக்காரு பவர் எவ்வளோ தூரம் அதை செஞ்சு வச்சுப்பாங்க ஆற்றல் அலைவருந்து உண்க அக்துடம்பு பெற்றான் நெடித்துவுக்கு மாறு ஆற்றல் அளவறிந்து உண் உண்கள் ஆற்றல் அளவறிந்து உனக்கு அதை தான் சொன்னேன் தேனி இனிக்குதுங்கிறதுக்காக நிறையா குடிக்கக்கூடாது அல்லது தேனும் சுவை நெய்யும் தேவை பருப்பில் நிறைய நெய்யை போட்டு தேனையும் குடித்து விட்டாதி சொன்னீங்கன்னா மக்கியான உயிரோடு இருப்பானே சொல்ல முடியாது ரெண்டும் அவ்வளோ மோ மோசமான வியாதி ஆற்றல் அளவறிந்து உண்க அ்த்த உடம்பு பெற்றான் நொடி நெறித்துவிக்கு மாறு நம்ம சாப்பிடும்போது அளவறிஞ்சு சாப்பிட்டா நோய் வராது ஒன்று மருந்தேனா வேண்டாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்ற ஒண்ணு ஒழுங்காக மூணு முறையும் ஒழுங்கான சாப்பாடு அளவறிந்து சாப்பிட்டாலே பெருவா நோய் வராது அற்றது அறிந்து கடைப்பிடிப்பது மாறல்ல தூக்க தோர புரிந்து அற்றது அறிந்து உன்னுடையது ஆற்படை அறிந்து துவரந்த பசித்து பின் மிக இதெல்லாம் சொல்லிட்டேன் மாறுபாடு இல்லாத உண்டி மருந்துண்ணின் ஊறுபாடு இல்லை உயிருக்கு மாறுபாடு இன் இல்லாத உ உண்டி அதாவது மாறுபாடு இல்லாத உணவு அப்படிங்கிறார் மருந்து ஊறுபாடு இல்லை உயிருக்கு மாறுபாடு அற்ற உணவு இப்போ ஒன்றும் இல்லை சார் ஒரு பிராமணர் இருக்கார் அவர் இது வரைக்கும் மட்டன் சிக்கலே சாப்பிட மாட்டார் திடீர்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு ரிட்டராகிறார் வாயா ஒரு நாளைக்கு தானே தண்ணி அடி மட்டன் சிக்கனை சாப்பிட்டு பாரு எப்படி இருக்குது டேஸ்ட் அப்படின்னு அழைச்சிட்டு போவாங்க அவர் இதுவரைக்கும் சாப்பிட்டதே இல்லை சரி நண்பர்கள்லாம் கூப்பிட்றாங்களேன்னு வாங்கி சாப்பிட்டார் தரக்கடிச்சிட்டாரு மட்டனை சாப்பிட்டு பார்த்தா டேஸ்ட்டாக இருந்து சிக்கனை சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருந்தால் சாப்பிட்டார் ஃபுல்லாக இதுவரைக்கும் அவர் சாப்பிடாத உணவு புதுசாக ஒன்று கிடைக்கிதுன்னு சாப்பிட்டா மக்கியானாலே அவருக்கு நோய் வரும் கேனாலே இல்லை உடனே வரும் மாறுபாடு இல்லாத உணவு நீ எப்போதும் வழக்கமாக என்ன சாப்பிடுவியோ அதை தான் நீ சாப்பிடும் அதை விட்டு கிடைக்குதுங்கிறதுக்காகவோ அல்லது சுவையாக இருக்குதுங்கிறதுக்காகவோ அதிகப்படியாக உண்டால் நோய் வரும் சரி அடுத்தது நிறையா சொல்லியிருக்காரு இழிவறிந்து உண்பான் உண்பான் கண் இன்பம் போல் நிற்கும் கழிவே கழிவேறையான் கண் நோய் அதுதான் நான் நிறைய சொல்லியிருக்கேன் உங்களுக்கு இன்னும் அதை பற்றி விளக்க போ தீய தீயலை வண்டி நின் பொதுநீன் நோயெல்லாம் இன்றிப்படும் அது நான் சொல்கிறேன் இப்போ தீய வின்றி விடலான்னா உனக்கு உள்ளது தான் நீ சாப்பிடணும் ஒரு உழைப்பாளி நாலு முழுக்க வேலை செஞ்சுருக்கேன் வயலில் வேலை செஞ்சிருக்கவன் அவன் கறி மீன் ஏன்னா உடம்பு அந்தளவுக்கு ஸ்ட்ரென்த்தாக உழைப்பான் அவன் கறி மீன் திங்கலாம் மீனை திங்கலாம் சுத்துறேன்னு சொல்கிறேன் அவன் விவசாயம் செய்கிறவன் இல்லை கடுமையான வேலை செய்யறோம் மூட்டை இவன் எதாவது வேணாலும் சாப்பிட்லாம் ஏன்னா உடம்பு அளவுக்கு ஸ்ட்ரென்த்தாக வேலை செஞ்சு போது உடம்பு சரிமையான நீ வேலையை செய்யாமல் ஆஃபீஸில் இருக்க நீ உனக்கு ஏற்ற உணவு தான் நீ உணவுணும் அப்படிங்கிறாரு சரி நோய் நாடி நோய் முதல் நாடி அது தறிக்கும் வாய் நாடி வாய்ப்பேர் ஒரு நல்ல சார் இப்போ ஆஸ்பத்திரிக்கு போயிடலாம் உடம்பு சரியில்லைன்னு ஆஸ்பத்திரிக்கு போனோன்ன அது பாருங்கள் உற்றான் அளவும் பிணியும் காலமும் கற்றான் கதி செயல் உற்றான் தீர்ப்பான் மருந்து பிழை என்று அற்பால் நாட்கூற்றே மருந்து நிறைய விளக்கம் சொல்லணும் தான் ஒரு ஆஸ்பத்திரிக்கு போகிறான்னா ஒரு முதல்தான் என்ன வேணும் ஆஸ்பத்திரிக்கு வியாதி வேணும் வியாதி இருந்தால் தான் ஆஸ்பத்திரிக்கே போக முடியும் ஒன்று கடைசியாக அவர் சொல்கிற வந்தவர் வியாதி வேணும் அந்த வியாதிக்குரிய மருந்து வேணும் அடுத்தது சொல்கிறார் அந்த வியாதிக்குள்ள மருத்துவர் வேணும் மருந்து வேணும் அந்த வியாதிக்குள்ள மருத்துவர் வேணும் அந்த மருத்துவர் மட்டும் பதாது இப்போ ரொம்ப உடம்பு சரியில்லாமல் ஜுரமாக படுத்துருக்கான் ஒரு மணி நேரத்துக்கு ஒருக்க அந்த மருந்தை கொடுங்கன்னு சொல்லணும் அதுக்கு நர்ஸ் சொல்கிறோமே அதுதான் அவர் சொல்கிறார் அதுக்குள்ள ஊழியர் வேணும் மூணு வேணும் மருந்து வேணும் மருத்துவர் வேணும் நோயாளி வேணும் அதுக்குள்ள நர்ஸ் நாலு பேர் இருந்தால் தான் அவனை குணக்கப்படுத்த முடியும் ரெண்டாவது அந்த மருந்தை கொடுக்கறத விட மருத்துவர் என்ன செய்வாருன்னு கேட்டிங்கன்னா காலத்துக்கு ஏற்ப அதன் வியாதிக்கு ஏற்ப தான் மருந்து கொடுக்கணும் அதாவது காலத்துக்கு ஏற்ப அப்படிம்பார் இப்போ அதாவது வாதம் பித்தம் சிலப்பார்த்திங்களா அவங்க உடம்புல நெருப்பு சக்தி வெப்ப சக்தி ஜாஸ்தியாக இருக்குன்னா அதுக்குள்ள உணவு மருந்து என்னவோ வெப்ப சக்தியை தணிக்கிற அளவுக்கு தான் மருந்து கொடுக்கணும் அதே மாதிரி நீர் சக்தி ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம்னா அதை குறைக்கிறதுக்கான மருந்தை தான் கொடுக்கணும் ஒரு மருத்துவர் வந்து கொடுக்கும்போது இவனுக்கு என்ன விதமான நோய் இருக்குது அதை அறிந்து கொண்டு அதற்குள்ள மருந்து சேரும் அளவுக்கு காலம் சேரும் அளவுக்கு அவன் அந்த காலத்துக்கும் ஒத்துக்கலாம் அந்த காலங்கிறது டய இப்போ வந்து காலையில் அவள் போகிறா அப்படின்னா அவனுக்கு சாய்ந்தால்தான் அந்த டயத்தை பார்த்து அந்த டயத்துக்கு காலத்தையும் அறிஞ்சு தான் மருந்து கொடுக்கணுங்கிறார் இது ஒரு வெப்ப காலம் நல்ல வெயில் அடிக்குது புரியுங்களா அதுக்கு தகுந்ததாகவும் வந்து கொடுக்கும் இது குளிர்காலம் நல்ல மழையாக பெய்யுது இந்த நேரத்துக்கு அந்த காலத்தையும் பார்க்கணும் அந்த மருந்தையும் பார்க்கணுங்கிறார் மருத்துவங்கிறது சாதாரணமாக கிடையாது இன்றைக்கெல்லாம் வெயில் அடிக்குதா மழை பெய்யுதா யா எந்த டாக்டரும் பார்க்கறதில்ல ஆறு மாதத்துக்கு முன்னாடி ஆறு மாதத்துக்குள்ள சூரியனுடைய ஒலிக்காலம் இருட்காலம்னு ரெண்டாக பெரியும் இப்போ வழி ஒளிப்பறக்குன்னு சொல்கிறோமே தை மாதத்துலேருந்து ஆறு மாதம் ஒலிக்காலம் அதுக்கு பிறகு ஆறு மாதம் எழுது காலம் ஐப்பெலாம் பாட்டால் மழை மழை பெய்கிற காலம் இந்த காலங்களையும் அறிந்து மருந்து கொடுக்க வேண்டார் மருந்து கொடுக்குறேன்னா சாதாரண டாக்டர் வந்தால் மருந்து இப்போ எவ்வளோ டாக்டர் என்ன வியாதி ஜுரமா இதுதான் டேப்லெட் ஆறு மாதத்துக்கு முன்னாடி போய் கேட்டால் அதே டேப்லெட் தான் ஜுரம் வந்தால் தலைவலிக்குன்னு போனால் அதே டேப்லெட் அது அப்படி கிடையாது அந்த காலத்துக்கு ஏற்பவும் மருந்து வழங்க வேணும் டாக்டரு முதல்ல டாக்டர் வேணும் நோயாளி வேணும் அதுக்குள்ளே மருந்து வேணும் அதை பராமரிக்க கொடுக்குற டாக்டர் வேணும் அதை ஊசரிக்கிற பெண் உதவியாளர் வேணும் உலகம் சொல்லிட்டு அதுக்குள்ள காலங்களும் சரியான காலங்களாக வேணும் நீ கொடுக்குற மருந்துக்கு சரியான காலத்துக்கு ஒருப்ப கொடுக்கணும் இப்போ ஒன்றும் இல்லை உடம்புல சத்து ஜாஸ்தி ஆகிட்டேன் புரியுங்களா இவன் பூசணிக்காய தின்னான்னா அது சத்து ஜா நிறையா உள்ளது பூசணிக்காய வச்சு குழம்பு வச்சு தின்னாலாம் அந்த நீர் சத்து இன்னும் ஜாஸ்தியாகும் இவங்க கொடுக்குற மருந்து வேலை செய்யாது அந்த உணவு அவன் கொடுக்குற மருந்துக்கு ஏற்ப உணவு பழக்க வழக்கங்களை மாற்றி சொல்லி கொடுக்க வேண்டும் அந்த மருத்துவம் அது அந்த மரத்தை சாப்பிட்டு நீர் சத்து நிறையா இருக்குது அப்படின்னு ஒரு மருத்துவர் மருந்து எழுதி கொடுத்தாருனா நீ போய் பூசணிக்காயும் பரங்கிக்காயும் வச்சு குழம்பு வச்சு தின்னு எல்லாம் கூட்டு செஞ்சு தின்னுன்னா அந்த நோய் ஜாஸ்தியாகும் இதெல்லாம் நிறைய விளக்கப்படுத்துவார் அதெல்லாம் விளக்கப்படுத்தினா இருபத்தி ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு சார் குறிப்பாக நீங்கள் மருத்துவத்தை பற்றி பல்லுவெருமான் என்ன சொல்லியிருக்கிறாருங்கிறது தெரிஞ்சுக்கணும் பத்து குரல் சொல்லியிருக்காரு மருந்தப்பட்டு அந்த வகைன்னா நிறைய தமிழ் சொல் ஆக்க வேண்டும் நிகண்டுன்னு பேர் இப்போ அகராஜின்னு நிகண்டுன்னு பேர் தர்க்க சாஸ்திரம் அதாவது அது என்ன எழுதியிருக்காருங்கிறத நல்ல முறையாக புரிஞ்சுக்கிட்டு பேசுவோம் பொண்ணு அதுக்கெல்லாம் ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் வீடியோலாம் பேசுகிறாங்க தான் அந்தளவுக்கு பேசுனா ஏன் செல்ல டக்குன்னு ஆப்பான இது எந்த நேரம் ஆப்பா போகணும்னு அதை பார்த்து பார்த்துக்கிட்டே நான் பேச வேண்டியார் மருந்தை பற்றி என்ன சொல்லியிருக்காருன்னு சரி இன்று அதை தான் சொன்ன வாத நாடி பித்தனாடி நாடி மனித உயிர் எப்போதும் ஆன ஒரு உயிர் மூன்று அதாவது வியாதி இருக்கா இல்லையா அது ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எழுதுணு வாதம் பித்தம் சிலப்பம் இது மடமில் நீர் சத்து இருக்கா இல்லையா வெப்ப சக்தி இருக்கா இல்லையா ம் வாயு சக்தி இருக்கா இல்லையா இல்லை மூணையுமே அப்போ கண்டுபிடிச்சி சொல்லிட்டாங்க ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்காங்க இது பெரிய விஷயம் இல்லையா அப்போது மருந்தை பற்றி சொல்ல அவருக்கு என்ன விஷயம் பஞ்சபூதங்களால் ஆனது தான்ட்டார் வாயு பித்தம் சிலப்பு நீர் நிலம் நறுப்பு காற்று ஆகாயம் பூமிங்கிறமே இந்த பஞ்சபூதங்களால் ஆனது ப கலவி இது எப்படி பஞ்சபூதங்களால் ஆன கலவி அப்படிங்கிறான் ஒரு விதை போட்டால் என்ன வித போட்டோமோ அதான் முளைக்கும் இந்த பிரபஞ்சகத்தின் அடிப்படையில் வாழ வேண்டிய மனிதன் பிரபல சக்தி அனைத்தும் மனிதனுக்கு வேண்டும் அதன் மூலயமா தான் மனிதன் இயங்குகிறான் அதை அடிப்படையாக கொண்டு தான் வாதம் பித்தம் சிலப்பை நாடி வைத்தியம் கையை பிடிச்சி பார்த்தே நாடி உனக்கு என்ன வியாதி இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சாலும் வாதமாக பித்தமாக சிலப்பமாக அதாவது நெருப்பு வெப்ப சக்தி ஜாஸ்தியாக இருக்கா நீர் சக்தி சாத்தியாக இருக்கா இல்லை வாயு சக்தி சாத்தியாக இருக்கா இதுதான் நாடி பிரித்தல் என்று பெயர் நாட்டு வைத்தியம்னு சொல்லுவாங்க நாடி பிரித்தல் அதான் நாடி வைத்தியம் வாதம் பித்தம் சிலப்பம் இந்த மூணையும் அதிகமாக இருக்கான் ஆரம்ப காலத்தில் வைத்தியம் அப்படி தான் பண்ணாங்க இன்றைக்கி விஞ்ஞான வளர்ச்சி காலத்திலே இது எதோ மருந்தெல்லாம் சொல்கிறாங்க இப்போ பல பலவிதமான நோய்களும் வந்துடுது இந்த நோய்கள் அடிப்படையில் வரக்கூடாது என்பதற்கு தான் அவர் உலகம் செல்லாரு நீ நோயை தானாக ஏன் கூப்பிட்டுக்கிற சாப்பிடக்கூடாதான் அளவு மீறி தான் சாப்பிடணும் இப்போ உடல் உழைப்புக்கு ஏற்ப தான் நீ சாப்பிடணும்னு சொல்லியிருக்காரு அந்த மாதிரி சாப்பிட்டீங்கன்னா நோய் வராது இன்னும் ஏற்கனவே சொல்லியிருக்காரு ரசம் என்ற ஒரு ரசம் என்றால் கலவை வாழ்க்கையில் பெரும்பாலும் இது மிளகு இஞ்சி பூண்டு இதை எவனாச்சும் தனித்தனியாக அவனாய் திங்க முடியுமா சார் திங்க முடியாது இதெல்லாம் ஆரம்ப காலத்திலேயே வைத்தியர்கள் கண்டுபிடித்தார்கள் அதுதான் உண்மை மிளகு ஜீரகம் இஞ்சி பூண்டு தக்காளி வெங்காயம் ஆரம்பத்தில் கடவுள் எல்லாம் நீ நீச்சு சாவடி பண்ணான்னு படைக்கலை மனிதர்களாக கண்டுபிடித்தார் கண்டுபிடித்து இதை உணவுக்கு பயன்படுத்தும் வகையில் ரசம் என்று ஒன்றை கண்டுபிடித்தார்கள் பெரும்பாலும் நல்ல ஜுரம் அடித்தா மிளகு ஜோ ரசம் வச்சு குடித்தா ஜுரம் உடனே கிளியர் ஆகும் ஒம்பது விதமான இது இதுதான் நாம் எப்படி வியாதி வராமல் தடுப்பது என்பது அதை பற்றியே ஒரு வீடியோ பேசியிருப்பேன் இந்த ரசக்கலவை எப்படி என்பது வெங்காய ரசம் இருக்குது மிளகு ரசம் இருக்குது பூண்டு ரசம் அந்த மாதிரி ரசம் ஒவ்வொன்றுக்கும் பூண்டுக்கு ஒரு தன்மை உண்டு வெங்காயத்துக்கு ஒரு தன்மை உண்டு தக்காளிக்கு ஒரு தன்மை உண்டு இப்போ ஜுரம் அடிக்குது உடம்பு ஜில்லுன்னு போயிட்டால் தக்காளியை நிறையா போட்டு ரசம் வைக்கக்கூடாது தக்காளி நீர் சத்து உடையது புரியுங்களா அதே மாதிரி நிறைய விளக்கம் சொல்லணும் நான் பார்த்தா மருத்துவத்தை பற்றி விளக்கம் சொல்கிற மாதிரி ஆயிரும் பெருமான் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னே இவ்வளோ விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க குறி அதாவது குறையினும் மிகனும் முதல்ல ரொம்ப குறைச்சி சாப்பிட்றதும் தப்பு ரொம்ப அதிகமாக சாப்பிட்றதும் தப்பு ரெண்டாவது நாக்கு சுவையாக இருக்குங்கிறதுனால நிறையா சாப்பிட்றதும் தப்பு உடம்புக்கு ஒவ்வாத பொருள்களை சாப்பிடுவதும் தப்பு இவ்வளோ விஷயங்கள் இருக்குது சார் இதெல்லாம் சாப்பிடாமல் இருந்தாலே நோய் வராது மீறி வந்துட்டுனா அதுக்குள்ளே என்னென்ன வேணும் ஏனுக்கு ஏன் வியாதி வருது அப்படிங்கிறதான் பத்து குரலையும் சொல்லியிருக்கிறார் நன்றி நேர்களை இருபத்தாறு நிமிஷம் ஆகிட்டு மறுபடியும் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும் செல் அதனால் நாளை நல்ல குரல் மீண்டும் இன்னொரு நாள் சந்திப்போம்